அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலான என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு 6வது வாரம் வெற்றிலை தீப வழிபாடு நான் என்னுடைய வீட்டில் வந்து பண்ணது. இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து கடன் அடையிறதுக்காக நம்ம பண்ணுற இந்த ஒரு பரிகாரம் இது. ஸோ இந்த பரிகாரத்தோட கடன் அடையிறதுக்காகவும் பண வசியமாகறதுக்காகவும், இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே பணம் தங்கணும். சிலருக்கு வந்து என்ன தான் பணம் வந்தாலும் சம்பளம் வந்தாலும் பத்தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் இந்த வாரம் நான் ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாடு பண்ணும்போதே இந்த வழிபாட்டையும் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் ஒரு உதாரணமாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ இது நான் பல வருஷமாக இந்த பூஜையை நான் பண்ணிட்டு வரேன். ஸோ இது நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணி பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். எப்போவும் போல் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வெற்றிலை தீப வழிபாடு வந்து நீங்கள் 6 to 7 பண்ணாலும் சரி, அல்லது மதியம் 1 to 2 செவ்வாய் உரையில் பண்ணாலும் சரி, அல்லது முடியலன்னா இரவு 8 to 9. நான் சொல்கிற இந்த பண வசியமாகறதுக்கும் இந்த மாதிரி பணம் நம்ம கையில் தங்கிறதுக்கும் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 2 அந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு கடன் அடையிறதுக்காக நம்ம வந்து முருகனுக்கு வந்து 6 நெய்தீபமோ அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய்தீபம் ஏற்றி நம்ம வந்து சிகப்பு கலர் திரி போட்டு நம்ம வழிபட்டு அந்த பூஜையை வந்து நம்ம வந்து முருகனுக்காக நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டில் பணம் தங்கிறதுக்காகவும் பணம் வசியமாகறதுக்காகவும், இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்து அது வராமல் இருந்தது அப்படின்னா அது வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டிட்டு நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம வந்து இந்த பூஜையை வந்து நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இரட்டிப்பான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு உதாரணம் என்னோட எண்ணெயே நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் நெய்தீபத்தை. ஸோ அந்த வெத்தலை காம்பையும் நம்ம வந்து எடுத்து அந்த எரியற கொஞ்சம் நேரம் எரிஞ்சதுக்கப்புறமா அந்த அகல் தீபத்தையே நம்ம போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து 6 1 ரூபாய் காயின்ஸ், அதாவது நீங்கள் முதல்ல முருகனுக்கு வந்து வேல்மாறல், நான் வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில் வேல்மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜையை முடிச்சுப்பேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய ஸ்லோகம் எதுவாக வேணா இருக்கலாம், கந்தசஷ்டியாக இருக்கலாம், அல்லது ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 தடவையும் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் முருகனுக்கு. செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 6 1 ரூபி காயின் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 6 1 ரூபி காயினை முருகனுடைய பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அர்ச்சனைகளை செஞ்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து நெய்வேத்தியம் இதையெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூபதீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த 1 to 2 1லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்க இந்த செவ்வாய் உரையில் நீங்கள் முருகனுக்கு இந்த பூஜையெல்லாம் நீங்கள் இந்த விளக்கேற்றுற பூஜை இதெல்லாம் வெற்றிலை தீப வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு இந்த 6 1 ரூபாய் காயினை நீங்கள் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி எல்லாம் முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேல்மாறல் பாராயணம் வந்து உட்காந்து படிக்கும்போது எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் 3 மணி ஆகும். ஸோ அந்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுகாலம், செவ்வாய்க்கிழமையில் ராகுகாலம் வரும். சுக்கர உரை 3 4 அப்படிங்கிற டைம் வந்து சுக்கர உரையில் வரும். ஸோ அந்த நேரத்தில் முருகனுடைய நீங்கள் செவ்வாய் உரையில் பூஜை பண்ணி முருகன் பாதத்தில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 1 ரூபி காயின், 6 1 ரூபி காயின், அந்த காயினை எடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கிச்சனில் வந்து நீங்கள் வந்து தோரம்பருப்பு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா, அந்த தோரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் வந்து ஒன்றுன்னா வந்து நீங்கள் வந்து அந்த தோரம்பருப்புக்குள்ளே நீங்கள் வந்து புதைச்சி வச்சிடணும். ஒரு ஒரு காயினாக நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் வந்து வைக்கும்போது ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு காயினாக வைக்கும்போது சொல்லி அதை மறைச்சி வச்சுருங்க. ஸோ அந்த 6 1 ரூபி காயினையும் நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு தோரம்பருப்பு டப்பாவில் மறைச்சி வச்சுருங்க. இதுக்கப்புறம் சுக்கர உரையில் உங்கள் கையில் தினமுமே டெய்லி வர சுக்கர உரையில் உங்கள் கிட்ட கிடைக்கிற எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி, அது உங்களால் ஒரு அந்த அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் உங்களால் எடுத்து வைக்க முடியும், இல்லை 10 ரூபா எடுத்து வைக்க முடியும்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து 4 மறைச்சிட்டு சுக்கர உரையில் அதே தோரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் வந்து உள்ளே வந்து மறைச்சி வச்சுருங்க. அந்த தோரம்பருப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து செல்வம் எப்படி பெருகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வரும். இதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம்.
நீங்கள் இந்த 1 ரூபி காயினை 6 1 ரூபி காயினை முருகனுடைய பாதத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, முருகா என்னுடைய இந்த கடன் சுமை பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு என்னை விட்டு விலகிடணும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே எனக்கு வரக்கூடாது, அதற்காக வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய வேலையை நீ தான் வந்து எனக்கு வந்து தரணும், உன்னையே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த 1 ரூபி காயினை எடுத்துன்னு வந்து அந்த துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் வைக்கும்போது இந்த ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லிவிடுங்க. இதற்கப்புறம் நான் சொல்கிறது, தினமும் வர்ற சுக்கர உரையில் நீங்கள் வந்து உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ, 10 ரூபா கிடைச்சாலும் வைங்க, 100 ரூபா கிடைச்சாலும், இந்த மாதிரி நாளாக மடித்து நீங்கள் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதுக்கப்புறம் அந்த 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது, முருகன் கோவிலுக்கு போகும்போது முருகன் கோவில் உண்டியில் வந்து நீங்கள் வந்து போட்டுடணும். அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு வெறும் கையில் போகாதீங்க, செவ்வரளி பூக்களை வந்து முருகனுக்கு வாங்கி கொண்டு போயிட்டு அங்கே 2 நெய்தீபம் ஏற்றிட்டு அந்த 1 ரூபி காயின்களை நீங்கள் வந்து முருகனோட உண்டியில் செலுத்திடுங்க. இதை மாதிரி நீங்கள் வந்து 9 வாரமோ அல்லது 6 வாரம் நீங்கள் செய்யறதுக்குள்ளேயுமே உங்களுடைய கடன்கள் அடைஞ்சிரும், அதுக்கு உண்டான வழியை வந்து முருகன் யார் ரூபத்திலையாவது வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருவாரு. இதுதான் உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.